வணக்கம். சீரற்ற வானிலையினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வு, 2000 அதிகமானோர் பாதிப்பு. மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். மியான்மரில் சூறாவளி தாக்கம், படகு கவிழ்ந்ததில் 200 பேர் உயிரிழப்பு. பாதுகா ரயில் கடவில் இடம்பெற்ற விபத்தில் சிறுவன் உட்பட 2 பேர் பலி. இவை நமது தலைப்புச் செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள சூறாவளியினால் நேற்றைய தினம் ஹட்டனில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. இதனால் உயிர்களும் காவு கொள்ளப்பட்டன. வீடுகளும் சொத்துக்களும் பாரியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த சூறாவளியின் தாக்கம் இன்று எவ்வாறு காணப்படுகின்றது? மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வடைந்துள்ளதென இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. இதில் 4 உயிரிழப்புகள் நுவரெலியா மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் ஹட்டன், கொட்டகலை, லோக்ஹால் தோட்டத்தில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று முற்பகல் வேளையில் நாம் அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம். அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட 45 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கொட்டகலை கோவிலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எஸ்டேட் வேலைக்கு போயிட்டு வார நேரம் தான் இப்படி தண்ணி வந்து நிறைஞ்சு வீட்டெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. இது நடுவில் கொஞ்சம் தண்ணி வர கொனா கொஞ்சம் வந்துட்டு போயிருந்தோம். கூரை வரைக்கும் தண்ணி வந்து ஒன்றும் செஞ்சுக்கலாம் போயிருச்சு. இதேவேளை ஹட்டன் டெக்கோயா பகுதியில் உள்ள தேயிலை தொழிற்சாலை நேற்றைய தினம் வெள்ள நீரில் மூழ்கி இருந்தது. இந்த தேயிலை தொழிற்சாலையின் இன்றைய நிலைமையே இது. டிக்கோயா தரவள மேற்பிரிவை சேர்ந்த 9 பேரின் குடியிருப்புகளை தற்பொழுது நீங்கள் இங்கு காண்கிறீர்கள். இந்த குடியிருப்புகள் நேற்றைய தினம் பெய்த கடும் மழையால் மிகவும் சேதமடைந்துள்ளன. இந்த குடியிருப்புகளில் நேற்று காலை வரை மிகவும் மகிழ்ச்சியாக உணவருந்தி மகிழ்ச்சியாக இருந்த மக்கள் இன்று தரவள கல்லூரியில் அங்கு தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் செனன், வட்டவள மற்றும் மல்லிகைப்பூ ஆகிய பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் ஒரு பக்கத்தின் ஊடாக மாத்திரமே போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹட்டன் பகவந்தலாவை பிரதான வீதியிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதிக மழையுடன் கூடிய வானிலையினால் கெசல்கமோ ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. ஹட்டன் ஓய பெருக்கெடுத்த மையை அடுத்து வட்டவள பகுதியில் 200 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேற்று பெய்த கடும் மழையினால் தலவாக்கலை ஹாலிவுட் தோட்டத்தைச் சேர்ந்த 64 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். ஹாலிவுட் தமிழ் மகாவித்யாலயத்தில் அவர்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ரத்தினபுரி, வேரலுப, மத்துவ, அங்கமன, பட்டுகெதிர உள்ளிட்ட தாழ் நிலங்கள் மற்றும் குறுக்கு வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன.
ரத்தனபுரி பாணந்துறை பிரதான வீதியின் ஒரு சில இடங்கள் வெள்ள நீரில் மூழ்கியிருந்தமையும் அம்மாள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ரத்தனபுரி எலப்பாத்த வீதியின் பல பகுதிகளில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கினால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. ரத்தனபுரி நகர மத்தியில் அமைந்துள்ள சீவழி மைதானம் மற்றும் பொதுச்சந்தை ஆகியன வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள அபாயத்தை அடுத்து பாடசாலைகளை நடத்துகின்றமை குறித்து தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மகிபால ஹேர தெரிவிக்கிறார். இதேவேளை அங்கு ஒரு பல்லேகம பாலத்தின் ஊடாக பயணித்த சந்தர்ப்பத்தில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனை அடுத்து அதில் முச்சக்கர வண்டி ஒன்று சிக்கொண்டுள்ளது. அதில் பயணித்த ஒருவரின் சடலும் இன்று பிற்பகல் மீட்கப்பட்டது. இந்த முச்சக்கர வண்டி நேற்று மாலை 4:30 அளவில் நீரில் அடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக அந்த செய்தியாளர் குறிப்பிட்டார். நாவலப்பிட்டி பிரதேச செயலாளர் பிரிவில் சீரற்ற காலநிலை காரணமாக 1564 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெளியே வரிசையில் ஓட்டு ஆட்கள் கொட்டகிளையில் இருந்து இன்று எம்முடன் இணைந்து கொள்கின்றார் யூ ரிப்போர்டரான கணேசன் கிருஷாந்தன். கடன் கொட்டகலை பத்தனை போன்ற பிரதேசத்தில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக ஆலய மண்டபங்கள் மற்றும் பொது இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியான மழையின் காரணமாக மேல்பொத்துமலை தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதன் அண்மையில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பத்தனிலிருந்து கணேசன் கிருஷாந்தன். அதிகூடிய மழை வீழ்ச்சியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு குறிப்பிடுகின்றது. தற்போது தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தம் தொடர்பில் நாம் ஏற்கனவே அறிந்திருந்தபடியினால் குறிப்பிட்ட அதிகாரிகளை தயார் நிலையில் வைப்பதற்கு அம்மாள் முடிந்தது. பாதிக்கப்பட்ட சகல மக்களுக்கும் நிவாரணங்களை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக வீதிகளை துப்புரவு செய்யவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அனர்த்தங்களுக்கு உள்ளாகாத பிரதேசங்களில் உள்ள அதிகாரிகளையும் அனர்த்தம் ஏற்பட்டுள்ள பிரதேசங்களுக்கு அனுப்பியுள்ளோம். இந்த சூறாவளி இலங்கையை விட்டு நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சூறாவளியின் தற்போதைய நிலைமை குறித்து தெளிவுபடுத்த ஜெஃப்ரி ஜெபதர்சன் தயாராக உள்ளார்.
ஆம் இலங்கைக்கு அருகாமையில் நிலை கொண்டுள்ள சூறாவளி தொடர்பாக இன்று அவதானம் செலுத்தியிருக்கிறோம். இந்த சூறாவளி யாழ்ப்பாணத்திலிருந்து 750 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. அக்யூவெதர் இணையதளத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்பட்ட செய்மதி புகைப்படத்தின் மூலம் சூறாவளி இந்த இடத்தில் தற்போது மையம் கொண்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூறாவளி வடமேல் திசை நோக்கி பயணித்து பின்னர் வடகிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் என சர்வதேச வளிமண்டலவியல் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள். இதில் பங்களாதேஷினுடைய சிட்டகாங் பகுதி அதேபோல மியான்மர் ஆகிய பகுதிகளில் இந்த சூறாவளியின் தாக்கம் காணப்படும். இந்த சூறாவளியின் வேகம் மணிக்கு 83 கிலோமீட்டராக இருக்கும் என கூறப்படுகிறது. எனினும் அந்த வேகம் மணிக்கு 101 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாயினும் இலங்கை எல்லையிலிருந்து இந்த சூறாவளி படிப்படியாக வெளியேறுவதாக இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. இலங்கையிலிருந்து விலகிச் செல்லும் இந்த சூறாவளியின் நேரடி தாக்கம் எதிர்வரும் 2 தினங்களுக்குள் ஏற்படும் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இந்த சூறாவளியின் தாக்கத்தினால் இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதாகவும் நாட்டின் சில பகுதிகளில் இடைக்கிடையே கடும் காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதுவரை இன்று காலை 8:30 நிறைவடைந்து 24 மணி தியாலங்களில் கென்னியன் பகுதியில் அதிகூடிய மழை வீழ்ச்சியான 409.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இதேவேளை இந்த சூறாவளியின் தாக்கத்தினால் மியான்மருக்கு இன்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த நாட்டின் ரக்கின் பிராந்தியத்தின் பவுடோ பிரதேசத்தில் படகொன்று கவிழ்ந்ததில் 200 பேர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா தொலைக்காட்சி இன்று பிற்பகல் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த சூறாவளியின் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர்ந்தவர்களே இந்த அனர்த்தத்தில் சிக்கியுள்ளனர். விபத்துக்குள்ளானவர்கள் ரோஹிங்யா முஸ்லிம் இனத்தவர்கள் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஏற்பட்ட வன்முறையினால் நிற்கதி நிலையை எதிர்நோக்கியுள்ள ஆயிரக்கணக்கான ரோஹிங்யா இனத்தவர்கள் ரஹின் பிராந்தியத்தில் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். அவர்கள் அந்த முகாம்களில் இருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த சூறாவளியின் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு ஐக்கிய நாடுகள் சபை ஆலோசனை வழங்கியுள்ளது. இதேபோல எதிர்வரும் 24 மணி தியாலங்களில் கடும் மழை பெய்யுமாயின் மண்சரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி மாத்தளை, இரத்தினபுரி, காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மண்சரிவு ஏற்படக்கூடும் என நிலையம் குறிப்பிட்டுள்ளது. அதிக மழை பெய்து வருவதனால் கொத்மலை நீர்த்தகத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக இலங்கை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிடுகின்றது. எதிர்வரும் 24 மணி தியாலங்களில் எந்த சந்தர்ப்பத்திலும் கொத்மலை நீர்த்தகத்தின் வான் கதவுகளை திறந்து கொத்மலை ஓயாவுக்கு நீரை திறந்துவிட நேரிடலாம் என அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக கொத்மலை ஓயாவின் தாழ்வான பிரதேசங்களில் நீர்நிலைகளை பயன்படுத்துகின்றவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அத்துடன் மகாவலி ஆற்றின் உளப்பனை பகுதியிலிருந்து கம்பலை, வெளிகெல்ல, கெலியோயா, பேராதனை, கடுகஸ்தோட்டை, பொல்கொல்ல ஆகிய பகுதிகள் வரை ஆற்றில் இறங்குவது ஆபத்தானதாக அமையும் எனவும் இலங்கை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூறாவளியின் தாக்கத்தினால் ஏற்படும் அனர்த்தங்கள் குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க நாம் தயார். தொடர்ந்தும் இணைத்திடுங்கள் முதற்திர செய்தி வழங்குறன் நியூஸ் வெஸ்டுடன். யுகாண்டாவில் பாடசாலை கிரிக்கெட் போட்டியொன்றை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே நேற்று பார்வையிட்டார். பாடசாலை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஜனாதிபதி இதன்போது சீருடைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் உகாண்டா தேசிய கிரிக்கெட் அணியின் வீரர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை விருத்தி செய்யும் வகையில் இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் ஒத்துழைப்பை யுகாண்டாவிற்கு வழங்க ஜனாதிபதி இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளார். இதுவழி ஜனாதிபதி சீனி தொழிற்சாலை ஒன்றிற்கும் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். And the African Association, and very quickly to